அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். சோலாஸ் எம்பையர் பிக் டெம்பிள், த லெஜண்ட் ஆஃப் சோலாஸ் எம்பையர் பிக் டெம்பிளை பற்றி தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். அதாவது சோழ பேரரசின் பிரம்மாண்டம் எது அப்படின்னாக்க, அவர்கள் கட்டிய கோவில்கள் தான். காலங்கள் எத்தனை யுகங்கள் சென்றாலும் எக்காலத்திலும் போற்றி பாதுகாக்கும் வகையில் தான் இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்குது. அந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த சோழர்களை பற்றியும் கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோபுரம் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கோபுரம். இந்த கோபுரத்துக்கு ஒட்டியே பார்த்தீங்கன்னாக்க அகழி இருக்கும். இந்த அகழி தான் பாருங்கள், இந்த பெரிய பள்ள மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அகழி. இதில் ஃபுல்லாகவே வாட்டர் இருந்திருக்கும் அந்த காலத்தில். இந்த சுற்றி வந்து வால் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அரண், அதாவது இந்த கோட்டை, இந்த கோட்டையோட அரணாக இருக்கக்கூடியது. இதிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்க உள்ளேருந்து பாதுகாப்பு வீரர்கள் கவனிச்சிட்டு இருப்பாங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க சின்ன சின்ன துளைகள்லாம் இருக்கும் அந்த அரண்லேயே, அந்த துளைகள் வழியாக கவனிப்பாங்க. அந்த துளைகளை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாக்க அம்புகளை எய்தவும் செய்வாங்க எதிரிகள் மீது. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபோர்ட்டுக்குள்ளார யாரும் நுழைய முடியாது. இந்த தஞ்சை பெரிய கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் மாதிரி தான், அதாவது கோட்டை. இந்த கோட்டையோட அமைப்பு பாருங்கள், கொடுத்துருக்காங்க ஒரு மேப் மாதிரி பாருங்கள். சுற்றி வந்து முதல்ல ஃப்ரண்ட் கேட் நாம் பார்த்தோம், அதுக்குள்ளார என்ட்ரி ஆனோடனே ஒரு கேட்டு மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள், அது ஒரு கோபுரம். அந்த கோபுரத்தை சுற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அரண் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது காம்பவுண்டு சுவர் இருக்குது, காம்பவுண்ட் சவுண்டு உயரமாக இருந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் நேராக போனீங்கனாக்க அந்த கருவறை கோபுரம் இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கோபுரம் தான் வந்து மிக சிறப்பான கோபுரம். மொத்தம் வந்து இதுக்கு வந்து ஒரு 81 டன் உள்ள ஒரு பாறை வந்து மேலே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கோயிலை பொறுத்தவரையில் வெளிநாட்டினர் கூட சிறப்பு அப்படின்னு வியப்படையக்கூடிய வண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஒரு கலைத்திறமையை நிலைநாட்டி அவற்றின் மூலம் உலகத்துக்கே எடுத்து காட்டியவர்கள் வந்து சோழர்கள். இவர்கள் வந்து கட்டிடக்கலைக்கு தஞ்சை கோயில் ஒரு எடுத்துக்காட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க சோழர்கள் எப்பயுமே கட்டிடக்கலையில் ரொம்ப அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, வேறு லெவலில் கட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் ஒரு டெக்னாலஜிலாம் கிடையாது. சிவில்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஆர்கிடெக்சர்னு ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. எதுவுமே வந்து டெக்னிக்கலாக மெஷினரி ஒர்க்கு கிடையாது, எல்லாமே மனித உழைப்பு தான். மனித உழைப்பின் மூலமே கட்டப்பட்டது தான் இது. அதே போல் வந்து அங்கெல்லாம் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டுறதுக்குன்னே ஒரு பிராப்தங்கள் இருக்கும். கோயில் கட்டுறதே வந்து தொழிலாக இருப்பாங்க. சிற்பக்கலை, நெசவு, விவசாயம், இதுதான் முக்கியமான தொழிலாக சோழர்களின் ஆட்சியில் இருந்தது. அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோயில் கட்டக்கூடியவர்களை வந்து தெய்வத்துக்கு சமமாக மதிப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து ஒரு இறை தொண்டுன்னு நினச்சி நிறைய பேர் வந்து மக்கள் இதில் வந்து கலந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ரெண்டாவது நிறைய அடிமைகளை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோயிலை கட்டுறாங்க சோழர்களை பொறுத்தவரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கோவில் கட்டிடக்கலையில் ரொம்ப எடுத்துக்காட்டாக இன்னும் கூட சொல்லலாம்னாக்க, இந்த தஞ்சாவூர்லேயே பக்கத்தில் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருபுவனத்தில் உள்ள ஒரு கோவில், தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலும், மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க கட்டப்பட்ட கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க வரலாற்று சிறப்பு மிக்கவை. சோழர் காலத்தில் வந்து மக்கள் சிற்பக்கலை மற்றும் ஓவியக்கலையில் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்போது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே இருக்குது, கரும்பாறை இருக்குது, எல்லாமே இருக்குது, வெட்டி ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாது. கரும்பாறையே இல்லாத ஒரு ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்க காவிரி ஆறோட டெல்டா பகுதி. தஞ்சையில் வந்து 130,000 கருங்கல்லை கொண்டு வந்து கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோயில். கட்டடக்கலை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள், சாலைகள், போக்குவரத்து எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் இத்தகைய பெரிய கட்டடத்தை கட்டி முடிப்பதற்கு மனித உழைப்பு எவ்வளவு தேவைப்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினச்சி பாருங்கள். இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலையும் அந்த இறைவனுடைய அருளும் இருந்திருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சிவபெருமானுடைய அருள் வந்து ராஜராஜ சோழனுக்கு இருந்திருக்கும். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். அதை நான் நினைக்கும் போது எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க பள்ளியோட சத்தம் கேட்டது. ஸோ கண்டிப்பாக அந்த சிவன் அருள், சிவனுடைய கருணை, சிவன் கட்டளையிட்டதன் பேரிலே இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து. அதே போல் இந்த கட்டுமானத்தின் போது பார்த்தீங்கன்னாக்க அடிமைகளை தான் பயன்படுத்தினாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுது. நிறைய, அதாவது மற்ற நாடுகளில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்க சோழர்கள் பொறுத்தவரையிலும் இன்வேஷன்ஸ் நிறைய பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவர்கள் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க முத அவங்க வந்து ஆர்மியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆர்மின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி அதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சம்பளமும் கொடுத்து வீரர்களை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கணும். அதே போல் அவங்களுக்கு வேலையே பார்த்தீங்கன்னாக்க இன்வெஷன் தான். அதாவது இவங்க பல நாடுகளோடு போர் புரிகிறாங்க. கிபி 850 விஜயலாய சோழன் அவர் தான் வந்து இந்த சோழ பேரரசு அமைக்கிறதுக்கு வந்து அடித்தளமிட்டவர். இந்த சோழ பேரரசின் புகழ்பெற்ற மன்னர்னும் போது ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன்.
இந்த ராஜேந்திர சோழனும் வடநாட்டில் நிறைய இடத்த பிடிச்சி அங்கே ஆட்சி செய்கிறாரு. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி முடிக்கிறாரு. அங்கே சிறப்பான ஒரு கோவில் இருக்குது. இவர்களுக்கு முன்பு பாண்டியர்களும் மற்றும் பல்லவர்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீரென்று 9வது நூற்றாண்டில் இவர்களுடைய எழுச்சி, சோழர்களுடைய எழுச்சி வந்து பெரிய அளவுக்கு வருது. இவர்கள்லாம் சாதாரணமாக குறுநில மன்னர்களாக இருந்தவருங்க. சடனாக எழுச்சி ஏற்பட்டு அதில் வந்து ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய தென்னிந்தியா முழுக்குமே பிடிச்சி ஒரு பேரரசாக ஆக்குறாரு. மேலும் வட இந்தியாவிலையும் பார்த்தீங்கனாக்க ஒரிசா, ஸ்ரீலங்கா, மேலும் வந்து பார்த்தீங்கனாக்க இந்தோனேஷியா, அதே போல் பார்த்தீங்கனாக்க மலேசியா போன்ற இடங்கள்லாமே இவங்களுடைய ஆட்சி வந்து விரிவுபடுத்துகிறாங்க. மேலும் வந்து அவங்களோட வெளிநாட்டோட வணிகம் செய்கிறது ரொம்ப அற்புதமாக செய்கிறாங்க. ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு பக்காவாக அந்த காலத்தில் பண்ணிட்டுருக்கிறாங்க. சோழர்கள் கப்பற்படையில் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியசாலிகள். நிறைய கப்பற்படை அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி கப்பற்படையை மெயின்டைன் பண்ணுறாங்க. கப்பல் கட்டுறது ஒரு முக்கிய தொழிலாகவே அந்த காலகட்டத்தில் இருக்குது. சொல்லப்போனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க மாமன்னன் ராஜராஜ சோழனால் கிபி 1003 இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அது முடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க கிபி 1010 முடிச்சிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பெரிய கோயில் கட்டுறதுக்கு வந்து மனித உழைப்புகளால் தான் அந்த காலத்தில் கட்டப்பட்டது. மேலும் வந்து இந்த கோட்டையோட சுற்றுச்சுவர் அதை சுற்றியுமே பாருங்கள், அதில் வந்து நிறைய பில்லர்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீளமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு தரைத்தளம் வந்து மிக அற்புதமாக கட்டியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே சைடில் பார்த்திங்கன்னா லிங்கங்கள் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னாக்க சுற்றி இருக்கக்கூடிய கோட்டையோட மதில் சுவர் தான் நம்ம பார்க்குறோம். கோட்டை மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கோவில். ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம்னே சொல்லலாம் இந்த கோவிலை பொறுத்தவரலாம். இது போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த கருங்கல்லால் கட்டப்பட்டது. இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க கோவிலோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸு. பிள்ளையார் சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது பக்கம் ஒன் சைடு வந்து ஒரு அம்மன் சிலை இருக்குது. அங்கேருந்து தான் நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க நானும் வந்து கொஞ்சம் தூக்கலாமல் ரொம்ப டயர்டாக தான் தெரியுவேன். ஸோ இந்த கோவிலோட மெயின் கோபுரம் பாருங்கள், ராஜகோபுரம், அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த கல் தான் வந்து சிறப்பான கல். அதுதான் வந்து 81 டன் எடை உள்ளது. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிற்பங்கள் இருக்கும். இந்த படைத்தளபதிகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய உருவம், ராஜராஜ சோழனுடைய ஸ்டாட்யூ, இதெல்லாமே இந்த கோவிலில் இருந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதான் ராஜகோபுரத்தோட உயர தோற்றம். இதில் வந்து சைடில் நாம் என்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அந்த பில்லர் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த பில்லரில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நீளமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு நடைபாதை மாதிரி இருக்கும் அந்த பில்லர் இருக்கும் போது. அதில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிவலிங்கங்கள் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம இந்த லிங்கங்கள்லாம் வழிபாடு செஞ்சுட்டே நேராக அந்த இதில் வாக்கிங் பண்ணிட்டே போனோம்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய அந்த காம்பவுண்ட் சுவரையே சுற்றி வர மாதிரி இருக்குது. ஒரு நீளமாக வந்து நடந்து போய் அந்த லிங்கம் விநாயகர் அம்மன் இந்த சிலைகள்லாம் வரிசையாக வரும் பார்த்தீங்கன்னா 1 by 1. அதெல்லாம் அப்படியே வழிபாட்டு செஞ்சுட்டு அப்படியே நேரமாக போயிட்டுக்கிறோம். எடுத்தாலும் வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி தான் இருக்காது. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சுவர்லாம் பாருங்கள், ஓவியங்கள்லாம் சித்திச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சோழர் காலத்துலேயும் சரி, அதுக்கு பிறகு வந்த மன்னர்கள் காலத்துலேயும் வந்து இந்த ஓவியங்கள்லாம் வந்து சுவரில் வந்து வரைஞ்சது வந்து அந்த காலத்தோட ஹிஸ்ட்ரியை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆச்சரியம்தான். இந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு விநாயகர் கோவில் கட்டுப்பட்டு இருக்குது. அந்த விநாயகர் கோயிலோடைய அமைப்பு பாருங்கள், விநாயகர் கோயில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மராட்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோவில் வந்து கொஞ்சம் தனித்து இருக்கும். மேலும் வந்து இந்த கோயில் மராட்டிய நாட்டின் கலை அம்சத்தோட இந்த கட்டிடக்கலை இருக்குது அப்படின்றத வச்சு சொல்கிறாங்க. இந்த வராண்டாவில் நீங்கள் நீளமாக அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே லெஃப்ட் சைடில் வந்து இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை வழிபாடு செஞ்சுட்டே நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தும். அப்படியே நான் வந்து இந்த நேராக வாக் பண்ணியே அந்த முடிவில் போகும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே சிலைகள் இருக்குது. அப்படியே அந்த ராஜகோபுரத்தையும் அப்படியே பார்க்குறோம் நம்ம. இந்த ராஜகோபுரத்தோட டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கல் தான் பார்த்தீங்கன்னா 81 டன்னு. அதை அவ்வளோ உயரத்துக்கு எப்படி தூக்கியிருப்பாங்க? மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் வந்து கீழே விழாத ஒரு கோபுரம் கூட. அந்த டெக்னாலஜியை அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தியிருப்பாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். இந்த சுவர்கள்லாம் பாருங்கள், ஓவியங்கள், அந்த காலத்தில் மன்னன் எப்படி இருந்தார் அப்படின்ட்டு அதை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க மன்னனுக்கு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க மனைவிகள் இருக்கிறத காட்டுறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம். அவருடைய வாழ்க்கை முறை, மனைவிமார்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிக்கலாம். இந்த ஓவியங்கள்லேருந்து ராஜராஜ சோழனை பொறுத்தவரையிலும் ஒரு கிரேட் எம்பரர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம. அவரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு
சர்வாதிகாரமாக இருந்தாலையும் ஒரு ஆளுகைக்கின் கீழ் ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ஈவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்போடியா வரலுமே இவருடைய அரசாட்சி நீட்டி கொண்டு போனார். அந்த காலத்தில் அவ்வளோ தூரம் போயிட்டு ஆட்சி புரிஞ்சு அங்கேயும் கோயில்கள்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்க ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது இன்னை வரலுமே. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த கோபுரத்தோட மெயின் இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி பார்த்து பார்க்கும்போது இந்த இரட்டை கோபுரம்ன்றது பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த நம்ம இந்த சிவலிங்கெல்லாம் சைடில் வச்சுருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் அந்த நடைபாதை தூண்கள்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து அப்படியே இந்த கோயிலை சுற்றியே இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த இடத்துல நடந்து போகும்போதும் நல்லாயிருக்கு, சாமி கும்பிட்டுகிட்டே போகலாம், அந்த வசதி இருக்குது. இது வந்து கோயிலை அப்படியே பேக் சைடு, கோயிலோட பேக் சைட்லேருந்து நம்ம இது பார்க்குறோம். கோயிலோட பேக் சைட்லேருந்து நான் அப்படியே அந்த நடைபாதையில் நடந்துக்கிட்டே தான் இதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள். ராஜ சோழன் மறைவிற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க தலைநகரம் வந்து தஞ்சையிலேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க தஞ்சைக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ குறைஞ்சிது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க மராட்டியர்கள் நாயக்கர்கள் திருப்பி வந்தாங்க உடனே. அந்த ஆட்சி காலத்தில் மீண்டும் வந்து தஞ்சை தன் பழைய பெருமையை மீட்டெடுத்தது. மீண்டும் தஞ்சையை வந்து தலைமை நகரமாக மாற்றினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈவன் நாயக்கர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த கோயிலில் வந்து அந்த நந்தி, மிகப்பெரிய பிரம்மாண்டமான நந்தி ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த நந்தி சிலையை கட்டியது அவங்க தான். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அரண்கள்லாம் அவங்க தான் அமைச்சிருக்காங்க நிறையா. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகளை ஆற்றியிருக்காங்க. இந்த கோயிலை பொறுத்தவரையில் 1855 பிறகு பார்த்தீங்கன்னாக்க சிவாஜிக்கு பிறகு ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து தஞ்சாவூர் பிடிச்சிடுறாங்க. தஞ்சாவூர் ஆங்கிலேயர் வசம் போயிடுது. இருந்தாலையும் வந்து கோவில் அவங்களும் கட்டி காப்பாற்றுறாங்க. ஆனாலும் அவங்க திருப்பணியெல்லாம் எதுவும் செய்ய கிடையாது. மேலும் வந்து பாருங்கள் கோவிலோடைய அந்த வாலில் வந்து பாருங்கள் சிற்பங்கள், அன்றைக்கு வந்து சிற்பக்கலையில் வல்லுநர்கள் தான் அதிகம். அவர்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ராஜ மரியாதையே இருந்ததுன்னு சொல்லலாம். அவர்களுக்கு இறை அருளும் இருந்தது, அவர்களை வந்து கடவுளாக நினச்சி தான் அவங்கள தரிசிப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுவருடைய எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிற்பங்களை எப்படி பக்காவாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஆச்சரியப்படத்தக்க விஷயந்தான். ஏறத்தால வந்து 1000 வருஷத்துக்கு பிறகும் இன்றைக்கும் வந்து நிலச்சிருக்கு அப்படின்னாக்க அது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கட்டுமான தொழில்நுட்பம் தான். அன்றைக்கி எந்த தொழில்நுட்பத்தையுமே படிக்காமல் மனித உழைப்பு, ஈவன் அடிமைகளை பயன்படுத்தி தான் அந்த கோயில் கட்டினாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கோயிலுடைய பிரம்மாண்டத்தை நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஃபோட்டோ மூலமாகவும் நமக்கு தெரியும். ஸோ அந்த கோவிலோட பிரம்மாண்டமும் அந்த மூலஸ்தானம் இருக்கக்கூடிய கருவறையோட அந்த கோபுரத்தோட பிரம்மாண்டமும் இதில் வந்து நம்ம வெறும் வார்த்தைகளில் விளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த கோபுரத்தோட அழகை வந்து பாருங்கள். 216 அடி கற்கோபுரம், கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த மாபெரும் கோபுரம் தான் வந்து நிழல் விழாத ஒரு கோபுரமும் கூட. எவ்வளோ அற்புதமான கோபுரம் பாருங்கள். நீங்கள் வந்து நிழல் விழாது சாயந்தர நேரத்தில் கூட போனீங்கன்னாக்க ஒரு பிரம்மாண்டத்தோட வெளிச்சம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். இதுதான் மூலஸ்தானம். மூலஸ்தானத்துக்கு சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்கிறாங்க. நேராக தெரியும் பாருங்கள், அவர் தான் வந்து சிவபெருமான், ஈஸ்வரன். இந்த சோழ பேரரசு பொறுத்தவரையிலும் ராஜராஜ சோழன், அப்புறம் வந்து ராஜேந்திர சோழனுக்கு பிறகு வலிமையான மன்னர்கள் வராதனால கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நிலையிலிருந்து அகன்று அப்புறம் நாயக்கர்கள் மற்றும் வந்து மராத்தியர்களுடைய ஆட்சிக்கு வழிவகுத்தது. அதன் பிறகு வந்தீங்கன்னா சோழ பேரரசு முடிவு பெற்றது. இந்த கோவில்லையும் சரி, இவங்க கட்டிய அனைத்து கோயில்களையுமே பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய ஆட்சி முறை, மேலும் வந்து கோவில் நிர்வாகம் அந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, இதோட தங்கம் வெள்ளி நிலங்கள் எவ்வளோ இருக்குன்ற எல்லா விஷயத்துமே பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. கல்வெட்டுக்களாக கோவிலுடைய வால்லாம் பார்த்தீங்கனாக்க இது மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்காங்க. எல்லாமே கல்வெட்டுக்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த தஞ்சை பெரிய கோவில், அதாவது பிக் டெம்பிள், சோலாஸ் எம்பையர்ஸ் கிரேட் பிக் டெம்பிள்னே சொல்லலாம். இந்த சோலாஸ் எம்பையரை பற்றி அதிகமாக வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள் தான் தஞ்சை பெரிய கோயில். இதை வந்து பார்க்குறவங்க அந்த காலத்தில் எப்படி ஆட்சி செஞ்சுருப்பாங்க, நிர்வாகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் அந்த காலத்தில் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆட்சியாளர்களின் மையப்புள்ளியாகவே இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் வந்து முக்கியமாக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார். காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் எல்லாமே சைவ சமயத்திற்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க. அந்த காலத்தில் சைவமும் வைணமும் ரெண்டு பக்தி இயக்கங்கள் மிகவும் வளர்ச்சி பெற்றன. அதில் நீ பெரியவரா நான் பெரியவரான்னு கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சோழர்கள் எல்லாமே சைவத்துக்கு ஆதரவானவர்கள் தான், சிவனுடைய அருள் பெற்றவர்கள். முக்கியமான டெசிஷன்லாம் இந்த கோயிலேருந்து தான் எடுப்பாருன்னு நாம் பார்க்குறோம்.
சோழர்கள் காலத்தில் கட்டடக்கலையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தார்கள். அவர்களுடைய பிரம்மாண்டமான ஒரு சாதனை தான் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் என்பதை பார்த்தோம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள். இந்த வித்தியாசமான இந்த ட்ராவல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இது போல் மற்ற ஊர்களுக்கும் சென்று இதே போல் நிறைய வீடியோக்களும் நிறைய வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, புதுசாக பார்க்குறவங்க இப்போ தான் பார்க்குறீங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.